வெல்கம் டு மெல்லியம்மா சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான போண்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து கடலை பஜ்ஜி மிக்ஸ், கடலை மாவு பஜ்ஜி மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா, ராகி மாவு, கோதுமை மாவு, இது நாலு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எடுத்து வச்ச நாலு மாவையும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது தேவையான அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை ஒரு சிட்டி அளவுக்கு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பழ தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேவையான அளவுக்கு இது ரொம்பவே இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கலாம். இது வந்து ஆடி 18 என்னோட கடை ஓனரமாக செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த போண்டா ரொம்பவே நல்லா இருந்தது. சரி நாம்ளும் இதை செய்து பார்க்கலாமே, செய்து அப்படியே நம்மளோட சேனல் வியூஸ்க்கு எல்லாத்துக்குமே இது போல் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்துட்ருக்கேன். இப்போ கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்பவே கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு தளர்வாக கொஞ்சம் நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இது போட மாதிரி சின்ன வாணலி, இது மினி போட்டால் தான், அதனால் நான் வந்து ரொம்பவே சின்னதாக ஒரு வாணலியை வச்சு இதில் கடலெண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் ரொம்ப இந்த ரிங்கோட சின்னதாக தான் இருக்குது இந்த வாணலி. சரி சின்னதாக ஏதாவது முட்டை வறுக்க அல்லது இந்த மாதிரி கொஞ்சமாக பலகாரம் போடுறதுக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி வாணலியை எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகுது, நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. மைதாலாம் போட்டால் இது நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு, பஜ்ஜி மிக்ஸ் போட்டு செஞ்சாங்க. ஆனால் நான் மாற்றாக வந்து இன்றைக்கி பஜ்ஜி மிக்ஸு, கோதுமை மாவு, மைதா மாவு கூட வந்து ராகி மாவு சேர்த்துருக்கேன். கட்டாக இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். பாருங்கள் இது இப்போது நல்லா வெந்துட்டுருக்கு, முக்கால்வாசி வெந்துருச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கோதுமை மாவு, ராகி மாவெல்லாம் போட்டு செஞ்சுருக்கறனால ரொம்பவே சத்தாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த போண்டா. பாருங்கள் வெந்துருச்சு கிட்டத்தட்ட. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ இது வெந்துருச்சு, இது எடுத்துடலாம். இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போடும்போது உள்ளேயும் நல்லா வெந்துடும், மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா அப்படியே சாஃப்டாக கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு.
இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். இது போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.